ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமம் அருகே உடையநாதபுரத்தை சேர்ந்தவர் திரு நாகலிங்கம். 43 வயதாகும் இவர் மதுரையில் உள்ள உணவகத்தில் பரோட்டா மாஸ்டராக பணிபுரிந்து வருகிறார். இவர் உடையநாதபுரத்தில் புதிய வீடு கட்டி வருகிறார். இக்கட்டிடத்திற்கு தற்காலிக மின் இணைப்பிற்கு விண்ணப்பித்துள்ளார். மின் இணைப்பு வழங்க அபிராமம் மின்வாரிய உதவி பொறியாளர் விஜயகுமார் ₹3,500 லஞ்சமாக கேட்டுள்ளார். அதனால் திருநாகலிங்கம் லஞ்ச ஒழிப்பு போலீஸில் புகார் செய்தார். லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஆலோசனைப்படி திருநாகலிங்கம் லஞ்ச பணத்தை கொடுக்க சென்றுள்ளார். அப்பணத்தை அபிராமத்தைச் சேர்ந்த சேகர் என்பவரிடம் உதவி பொறியாளர் கொடுக்க சொல்லியுள்ளார். அதன்படி சேகரிடம் ₹3,500 லஞ்ச பணத்தை கொடுத்தபோது அங்கு மறைந்து இருந்த ராமநாதபுரத்தை சேர்ந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் சேகரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். மேலும் செல்போன் உரையாடல் பதிவுகள் அடிப்படையில் உதவி பொறியாளர் விஜயகுமார் மீதும் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்த மாதிரி உள்ள பாவிகளாக தான் எங்களால் முடியுது இல்லை. நான் சொன்னதுதான், இவன் எல்லாம் அவங்கள எல்லாம் நேரடியாக நம்மளால மாட்டாம இவங்களை எல்லாம் தான் லீவ் பண்ணுறாங்க. அதை இவன்ட்டு தான் எல்லாம் பாசிட்டிவ் ஆயிடுச்சு. அதெல்லாம் ரெக்கார்ட் எல்லாம் டாக்டர் முடியாச்சு. இந்த ஃபோன் கால் பேசுனா ஃபோனெல்லாம் சீஸ் பண்ணிக்கிறது ஏஇ வந்து A1 தான், 1வது இது தான்.